அன்பு சொந்தங்களே, ஐந்தாம் தலைமுறையாக மகாமந்திரம் ஸ்ரீ குருஜி செங்கல்பட்டு முலகினிமேனி கிராமத்தில் இருந்து. ஐயா, இப்போ ஒரு பவுடர் ஒன்று போட்டிங்களே ஐயா, பொடி, அது என்ன வகையான பலன்களை தரும்? அது வசிய சாம்பிராணி. எங்களுடைய ஐந்து தலைமுறையாக இந்த குடும்பத்துக்குனே நாங்கள் அதை உருவாக்கி வச்சுருக்கோம். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கவங்க இந்த பொடியை போட்டால் நிம்மதி வந்துடும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, தருதரம் இருக்குது, பண கஷ்டம், இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை உள்ளவங்க இந்த பொடி போட்டால் ஒரு செல்வம் வந்துடும். இந்த பொடி போட்டாலே எல்லா ஐஸ்வர்யம் வந்துடும். இது வந்து போட்டாலே எல்லாமே வந்துடும். ஆமாம், இது பல்வேறு மூலிகளால் உருவாக்கப்பட்ட சாம்பிராணி. பொதுவாகவே வந்து புகையை பார்த்தா யாருக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்க ஐயா? புகையை பார்த்தா துஷ்ட சக்திகளுக்கும் பிடிக்கும், தெய்வத்துக்கும் பிடிக்கும். இது வந்து பல்வேறு மூலிகளால் ஆனது, மந்திர உச்சாட்டனம் செய்யப்பட்ட வசிய சாம்பிராணி. எவ்வளோ எங்களுடைய ஸ்பெஷலே வந்து இந்த மையத்தில் வந்து வசிய சாம்பிராணி, வசிய மை, இதுதான் இந்த இதுதான் வசிய சாம்பிராணியா? ஆமாம், இந்த வசிய சாம்பிராணி வந்து போட்டோம்னா என்ன நடக்கும் ஐயா? பண கஷ்டம் தீரும், மன கஷ்டம் தீரும், பல்வேறு ஐஸ்வர்யங்கள் வரும். ஆமாம், இது வந்து கெட்ட சக்தி இருக்கிறவங்க வீட்டில் இதை போடும் போது இது வெடிக்கும். இது அது வெடிக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் இங்கே கெட்ட சக்தி இருக்குன்னு சொல்லி. இது போட எல்லா ஐஸ்வர்யம் வரும். பில்லி சூன்ய ஏவல் இருந்து அந்த குடும்பம் விடுபடும். சில பேர் வந்து சதா மன பயத்தில் இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, தோற்றத்துக்கு வந்து ரொம்ப பொலிவாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும். நிறைய ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ சுடுகாட்டை தாண்டும் போது அவங்களுக்கு பயம் இருக்கும். முரட்டத்தனமான ஆளுங்களை பார்த்தா உள்ளுக்குள்ளே திகிலாக இருக்கும். அந்த மாதிரியான முரட்டத்தனமான ஆளுங்களை பார்த்தா கூட இந்த சாம்பிராணி பக்கம் போட்டால் அந்த பயம் போயிடும். சில பேர் எப்போ ஷிவரிங்காக இருப்பாங்க, கை காலெலாம் உள்ளங்கையெல்லாம் வேர்வை வந்துடும். அந்த மாதிரி ஆளுங்க வீட்டில் இதை போட்டாங்கன்னா வந்துடும். பதவி உயர்வு வராதவங்க, முறையாக ஒரு லைனில் நிற்கிறவங்க பதவி உயர்வு கிடைக்காமல் இருக்கும், நாள்பட்ட பதவி உயர்வு கிடைக்காமே இருக்கும். எனக்கு வர வேண்டியதுங்க, இவனுக்கு வந்துடுச்சிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மன சிக்கலில் இருக்கிறவங்க, மனப்பிரச்சனையில் உள்ளவங்களுக்கு இந்த பொடி வந்து நல்லா அரும்பருந்தாக அமையும். இப்போ பொதுவாகவே வந்து சில பெண்களுக்கெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, சமீபத்தில் எப்போ தலை குளிச்சிங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், இந்த மாதிரி சில பேர் எப்படி ஏற்றுக்கிறாங்க? அதாவது யாருமே பேச துணியாத விஷயத்தை நாங்கள் பேசுகிறோம். கரு களைப்பு செய்த ஆளுகளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு 40-45 வயசில் பொருளாதார கஷ்டம் வரும். பெண்களுக்கு வீட்டுக்கு, அதாவது வந்து வயசுக்கு வரும்போது தீட்டு சரியாக கழிக்காதவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். பிரச்சனை என்ன, இது நடந்துதாம்மா அவங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. எங்கள் வயசுக்கு வந்த டைமில் எங்கள் சொந்தக்காரங்க மதியில் எங்கள் அம்மா மறைச்சிட்டாங்க, அப்புறமா கல்யாணத்து போது பண்ணாங்க, கல்யாணத்து போது பண்ணது அது வந்து எடுக்காது, அப்போ அந்த தீட்டு சரியாக கழிக்கலை. அதுக்கான பரிகாரம், முறையான பரிகாரம் இருக்குது. அதே மாதிரி கரு கலைப்பு பண்ணுறவங்களுக்கு சில பேர் வருவாங்க, நீங்கள் பண கஷ்டம் சொன்னால் எப்படி திடீர்னு பண கஷ்டம் வந்துடும், நீங்கள் ஏதாவது வந்து கரு கலைப்பு பண்ணிக்கலாம்னு சொன்னால் நான் 3-4 சொல்கிறாங்க. அது எவ்வளோ அலட்சியம். அந்த கரு கலைப்பு எவர் பண்ணாலும் யார் பண்ணாலும் அதற்கான துன்பம், பண கஷ்டம் வரும். இப்போ தலைக்கு குளிச்சிங்களா அப்படின்னு கேட்பதற்கு என்ன காரணம்? அதாவது வந்து நிறைய பேர் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அந்த இர்ரெகுலர் பீரியட்னால அவங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும். இர்ரெகுலர் பீரியட் இருந்ததுனாலே அந்த வீட்டில் துஷ்ட சக்திகள் நடமாட்டம் இருக்கும். மாதவிடா என்பது தான் இன்னைக்கு வந்து பல பெண்களுக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு வந்து அவங்க மாத்திரை சாப்பிட்டுருப்பாங்க, சில பேர் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. பல்வேறு வீட்டு சூழ்நிலைகள் கெட்டுறதுக்கு காரணம் இந்த இர்ரெகுலர் பீரியடு, அந்த கரு கலைப்பு. கரு கலைப்பு சில பேர் பார்த்திங்கன்னா, அம்மாவும் பையனும் வந்தாங்க, கரு கலைப்பு பண்ணலன்னு கேட்குறேன், எங்கள் பையன் பண்ணவேலன்னு சொல்கிறான், கொஞ்சம் கழிச்சு பையன் வந்து சொல்கிறான், ஆமாம் சாமி நான் பண்ண அம்மாவுக்கு தெரியாது இதுன்னு சொல்கிறான். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு இந்த விஷயத்தில் பேசக்கூடாது, நாசுக்காக தான் பேசணும். இன்றைக்கி பல பிரச்சனைகளுக்கு காரணம் பெண்களுக்கு வயசுக்கு வந்த டைமில் தீட்டு சரியாக கழிக்காதது, அதுக்கப்புறமா கரு கலைப்பு. இப்போ இந்த டைமில் குழந்தை வேணான்றது, இந்த சரியான டைமில் இந்த மாதத்தில் கரு உண்டாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது வந்து
அப்படியே குழந்தை வந்து வெயில் வெய்ய மாதம் பிறந்துடும். எதோ ஒரு ஒரு வீட்டு சூழ்நிலைக்கு புரியுதா, எனக்கு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணுறது. பெரும்பாலும் எங்கள் மையத்தில் வர்றவங்கக்கிட்ட நாங்கள் வந்து இதெல்லாம் கேட்போம். ஏன்னா அவங்க துன்பம் துன்பம் பிரச்சனை நல்லா இருந்ததுங்க ஃபேமிலி, நாங்கள் வந்து இவ்வளோ நம்ம பொருளாதார உயர்வுலாம் இருந்தோம், இப்போ தாழ்வில் போயிட்டு சொல்லும் போது எல்லாமே சூழ்நிலை. அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க, சிவன் கோயிலுக்கு போகிறாங்க, எல்லா விதமான சாஸ்திரியம் அவங்க வந்து எல்லா விதமான பூஜைகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் இந்த பிரச்சனை வரும்போது கருக்கலைப்பு அவங்க செஞ்சது காரணமாக இருக்கலாம். இப்போ இறந்தவங்களை வணங்காமல் விட்டால் இந்த குடும்பத்தை என்ன நடக்கும்? மூதாதையர்களை வணங்குற பாரம்பரியமான பழக்கங்களுடையது நம்ம சமுதாயம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோபத்தினால எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே செய்யலை, எங்கள் அம்மா எனக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லி அவங்க மூதாதையரை வணங்க மாட்டாங்க. அதே மாதிரி கடவுள் படங்கள் வைக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் எங்கள் அப்பா செத்த படத்தையும் வைக்கக்கூடாது. கடவுள் படத்தை தனியாக வைக்கணும், இந்த இறந்தவங்கள படத்தை தனியாக வைக்கணும். அதான் முறை முறை. ஆனால் என்னதான் இருந்தாலும் எங்கள் அப்பா எனக்கு வந்து கோடிக்கணக்கு சுத்து சேர்த்து வச்சுருக்கா, அவர் கடவுளாகிட மாட்டார். அவர் மனிதன் தான். அந்த மனிதனை நமக்கு வந்து நம்மளை பெத்தாரு வளர்த்தாரு செஞ்சார், அவருக்கான நன்றி கடன் வைக்கலாம். ஆனால் மொத்தமாக சேர்த்து எல்லாம் கடவுள் அப்படி நம்ம முடிவு செய்யக்கூடாது. இப்போ இறந்தவங்கள சில பெண்கள்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா வந்து தெரியாமல் என்னை இங்கே கட்டி கொடுத்துட்டாங்க. இல்லை ஒரு ஆண் சொல்லுவான், உன்னை தெரியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, இப்போ அதுக்கு உண்டான நரகத்தை நான் அனுபவிக்கிறேன்னு ஆணும் பெண்ணும் புலம்புறாங்க. அதாவது இறந்தவங்களை திட்டிக்கிட்டு சாபமா மாறுமா? இறந்தவங்களை திட்டவே கூடாது. நம்ம முன்ஜென்மத்தில் பாவ கணக்கு புண்ணிய கணக்கு இருக்கு. எது அது ஃபங்க்ஷன் ஆகுதோ அப்பப்போ நமக்கு நல்லது நடக்கும். இந்த பாவ கணக்கு ஃபங்க்ஷன் ஆகும்போது நமக்கு சதா துன்பங்களாக வரும். புரியுதா? எந்த ஒரு துன்பமோ துயரமோ வரும்போது தகுந்த நபர்களை நாம் அணுகணும். எல்லாம் தெரியும் யூடியூப்ல, நான் அது பார்த்தேன், தாமரத்தண்டில் விளக்கு போட்டால் சரியாக போயிடும், ஒரு 10 யூடியூப் பார்த்தாங்க வச்சுக்கலாம், அவங்களால அப்பயே தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு மனநலம் சரியில்லை. முன்னாடிலாம் ஜாதகத்தை எடுத்துனா அலைஞ்சாங்கனால இவங்க டைம் சரியில்லைன்னு சொல்லலாம். இப்போ அதிகமாக இந்த யூடியூப் பார்த்துட்டேன், அந்த யூடியூப் பார்த்துட்டேன், நம்ம ஒரு சொல்லும் போதே எனக்கு தெரியும் யூடியூப்பில் எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய, அவங்க வந்து எதுக்குமே இதுவும் உதவ மாட்டாங்க. ஏன்னா முறையாக ஒரு குரு இல்லாமல் யூடியூபே பார்த்தா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒரு குடும்பத்தில் சந்தேகம் என்பது வந்தாலே அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு உயிர் பலி ஏற்பட்டுருமா? கண்டிப்பாக. அதாவது மனக்கோளாறு வந்தால் மனம் அது சரியிருந்தால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லைன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வீட்டில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னு அந்த ஒரு டைம் கணக்கு கேட்டாலே இந்த வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கும் புரியுதா? நான் இப்படி தான் எந்திரிப்பேங்கன்னு. அதே மாதிரி ஒரு 6 மணிக்கு விளக்கு ஏற்றணும், இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி போடணும், ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் சுத்தமாக இருக்கணும், நான் எனி டைம் நான்வெஜ் சாப்பிடுவேன், எனக்கு எதுவுமே தீட்டு கிடையாது, எதுவுமே எனக்கு தோஷம் கிடையாதுன்னா நாளடைவில் அந்த குடும்பம் நிர்மூலம் ஆகிடும். ஒரு பொருளாதார சூழ்நிலை வந்து பொருளாதார கஷ்டம் வந்துட்டாலே எல்லாமே பேஸ்மெண்ட் வீக் ஆகிடுச்சுன்னா எல்லாமே ஆட்டம் கண்டுடும். புரியுதா? நிறைய பேர் இங்கே வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தொழில் அபிவிருத்தி, தொழில் அபிவிருத்தி நல்லா இருந்துக்கு 3 தலைமுறையாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ 3 தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பொருளாதார இறக்கம் வந்துடுச்சுன்னா பல்வேறு விஷயங்களை நம்ம டயக்னோஸ் பண்ணணும். அந்த பெண் வந்து ஒரு வயதுக்கு வந்த டைமில் வந்து அவங்க வீட்டில் வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம், அப்போது அதுக்கப்புறம் வசதி வந்திருக்கலாம். ஆனால் அந்த வயதுக்கு வந்த டைமில் சரியான டைமில் சில பேர் வந்து வயதுக்கு வந்ததே அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க, என்னமோ அப்படியே சூழ்நிலை விட்டுருவாங்க. புரியுதா? சில பேர் வந்து அக்கா தங்கச்சிக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த தீட்டு, இந்த கரு கலைப்பு தீட்டு வந்து பயங்கரமாக இருக்கும். ஐயா, இப்போ தெய்வ படங்கள் சில பேர் பெட்ரூமில் வச்சுருப்பாங்க, சில பேர் ஓடுற குதிரை படத்தை வச்சுருப்பாங்க, இன்னும் சில பேர் அவங்க படத்தையும் வச்சுருப்பாங்க. எந்த படத்தை ஒரு படுக்கை அறையில் வைக்கணும், எதை வைக்கக்கூடாது? அதாவது குதிரை படத்தை வைக்கிறவங்கக்கிட்ட நம்ம வந்து இது ஏன் வச்சிங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. குதிரை வந்து ஒரு வீரியம் உள்ளது, ஒரு ஹார்ஸ் பவர் மோட்டருக்கே குறிப்பிடுவாங்க. குதிரை படத்தை வைக்கலாம். புரியுதா? இறந்தவர்கள் படத்தை வைக்கிறது, அவங்களுக்கு குழந்தைகள் படத்தை சில பேர் ஆசையாக வச்சுருப்பாங்க, மனசு சம்மந்தப்பட்டது. ஆனால் தெய்வத்துக்கும் தனியாக இடம் ஒதுக்கணும். அங்கே வந்து சாமி படம் இருக்கு, அங்கே சாமி படம் இருக்கக்கூடாது. சில பேர் காலிலேருந்து சொன்னே சாமியோட முகத்தில் முடிக்கணுன்றதுக்காக ஓட்டுறாங்க. அதாவது எது செஞ்சாலும் ஒரு 100 நாளுக்குள்ள அதனுடைய பலன்களை அனுபவிப்பாங்க. சில பேர் வெளி பார்வைக்கு ரொம்ப வந்து எல்லாம் பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்முடைய டவுன் அவங்களுக்கே தெரியும், வீழ்ச்சி, நம்ம வளர்ச்சியை நோக்கி போகல. புரியுதா? சில பேர் இஎம்ஐ கட்ட முடியாமல் போகுது,
குழந்தைங்க செத்து போகுது, பெரியவங்க செத்து போகிறாங்க, ஒரு வீட்டில் ஒரு சூழ்நிலையே சரியில்லை, ஒரு ஒரு புது வீட்டுக்கு போகிறோம், நூறு நாள் நூறு நாள் நம்ம மகிழ்ச்சியாக இல்லை, பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னு சொன்னால் கவனிக்கணும், எங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்ட வந்து பார்க்கணும். இப்போது என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, உடனே சொல்லு, நான் உடனே எப்படி சொல்ல முடியும், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் உங்களை டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, பல பேர் அதிலே காணாமல் போயிடுறாங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்புறதே கிடையாது. வாட்ஸ்அப்பில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டு இப்போயே சொல்லு. மேக்ஸிமம் நான் வந்து கன்சல்ட்டிங் பண்ணுறதுலாம் நான் பணமே வாங்குறதில்ல வாட்ஸ்அப்பில், புரியுதா? பூஜைக்குனா தான் பணம் உண்டு, அது இருக்கிறவங்கிட்ட வாங்கிக்கிறோம், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பூஜை போட்டு அனுப்புகிறோம். வர்ற எல்லோருக்கும் இங்கே அன்னம் பாலிப்பு உண்டு, அதாவது அன்னதானம் சாப்பாடுங்கிறது இங்கே பிரச்சனை இல்லாமல் கொடுத்துட்டுருக்குறோம். மிருகங்களுக்கும் நம்ம வந்து எங்கள் வீட்டு அம்மா எல்லாருமே செஞ்சு போட்டுருக்காங்க. இப்போ பெண்கள்கிட்ட சில விஷயங்கள் வெளிப்படையாக கேட்பீங்களா? அதாவது உங்கள் கணவனோ மனைவியோ எப்போ சமீபத்தில் உறவில் இருந்தீங்க, அதாவது அதே போல் உங்களுக்கு எங்கே ரகசிய மச்சங்கள் உண்டு அப்படின்னு கேட்டது உண்டா? அதாவது அவர்கள் கோரிக்கை வைக்கும்போது, ரொம்ப நாளாக இந்த கோரிக்கை நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது தான் விசாரணையே சொல்கிறது. வர்றவங்க எல்லாருக்கிட்டையும் மச்சம் எங்குக்குது, அப்புறம் வந்து வீட்டுக்கார எப்போ உடல் கொண்டா அப்படின்னு கேட்கறது கிடையாது. நாங்கள் பரம்பரையாக சொல்கிறோங்க, புரியுதா? அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் வெளிப்படையாக நீங்கள் கேட்கறது உண்டா? அதுக்கு வெளிப்படையாக மக்களும் பதில் அவர்கள் சொல்லுகின்ற நேரம் வர்ற சூழ்நிலை அவர்களே இப்போ நம்மகிட்ட வர்றவங்க பெரும்பாலும் உண்மையை சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து சில பெண்கள் கூச்சப்படுறது உண்டா? யாரும் வந்து யூடியூப்பை பார்க்குறாங்க, ஒரு சாமியாரை தேடி வராங்கன்னா அது வந்து கூச்சம்ங்கிறது ஒரு டாக்டர்கிட்ட போய் எப்படி வந்து மச்சங்க தான் கேட்கும் போது உங்களுக்கு ரகசிய மச்சம் எங்கே இருக்குன்னா இப்போ சில பேர் யோசனை பண்ணுவாங்கல்ல, இல்லைங்க மார்புல இருக்குன்னு அவங்க சொல்ல முடியாது. அதாவது எங்ககிட்ட பரம்பரையாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், எங்ககிட்ட வர்றவங்க என் பிரச்சனை இது, இதை தீரணும். இப்போ ஆல்ரெடி அவங்க யூடியூப்லாம் தொடர்ந்து பார்க்குறவங்க ஆன்மீகத்தில் நிறைய பரிகாரம் பண்ணி தான் இங்கே வராங்க. நம்ம என்ன ஸ்பெஷல் சொன்னால், நம்ம மருந்து வேலை செய்யுது. அது வேலை செய்யாமல் சில பேர் இருக்கலாம், அவங்க அந்த மனக்குமுறல் மனசு வேதனை. நாங்கள் வந்து வசிய மை தரோம், வசிய சாம்பிராணி கொடுக்குறோம், வசிய உப்பு தரோம். அந்த உப்பை நாங்கள் சொல்கிற மெத்தடு பிரகாரம் கேட்டால் அவங்களுடைய நியாயமான கூறிகள் நடக்குது. மும்பையிலேருந்து நேற்று வராங்க ஒருத்தர், நான் குடும்பம் கொஞ்சோண்டு உப்பை வாங்கி போய் அதை ஒரு 5 கிலோ உப்பில் கலந்து தினசரி நான் சொல்கிற மெத்தடில் பிரார்த்தனை பண்ணணும். வசிய உப்பு நம்மக்கிட்ட ஃபேமஸ், வசிய சாம்பிராணி, வசிய மை. சில பேர் சொல்கிறாங்க, சாமி நான் பேங்கில் பணம் போட்டுறேன், எனக்கு வசிய மை அனுப்புங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் கொடுக்க மாட்டோம். வந்து பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறமா வசிய மையோ வசிய உப்போ இல்லை வந்து வசிய சாம்பிராணியோ நாங்கள் கொடுக்கறது வழக்கம். எத்தனை நாளைக்குள்ளே இது வேலை செய்யும்? 90 நாள். அவர்களுடைய மனசு, அவங்க வந்து மன உருக்கம். சில பேர் வந்து அநியாயமான கோரிக்கையை வந்து கேட்குறாங்க, ஒவ்வொருத்தர் கேட்குறாங்க பெண் வசியம் சாம்பிராணி எவ்வளோங்க ஆகுதுன்னு கேட்குறாங்க. பெண் வசியம் ஆண் வசியம் அப்படி நாங்கள் கொடுக்கறதே கிடையாது, புரியுங்களா? தொழில் முன்னேற்றம், குடும்ப பிரச்சனை. இப்போது வயசுக்கு வந்த பொண்ணுங்களாம் இருக்கும் போது ஒரு மனைவி வந்து யார் கூடயோ ஓடிடுறாங்க, அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க, திரும்பி அந்த மனைவி வரணும், ஏன்பா அதான் போயிட்டாங்களே விட்டுருங்களேன்னு சொன்னால், இல்லைங்க எங்கள் ஜாதியில் வந்து பொண்ணுங்களை கரையாத்தது ரொம்ப கஷ்டங்க, கூட ஒரு பெண் துணை இருந்தால் தான் முடியும், அது என் மனைவியே. அந்த மாதிரி அவங்க பிரச்சனையை என்னன்னு கேட்டு சில பேர் பொய் சொல்லிட்டு அந்த மை ஏற்று போயிடுறாங்க, நம்மகிட்ட வாங்கி போகிறாங்க. அது நடக்காத போது நீங்கள் சொன்னது ஒன்று, நான் மந்திரிச்சு கொடுத்த மை பொதுவான மை, வரும்போது தான் அதை எடுத்து மந்திரிச்சு நம்ம கொடுக்குறோம், புரியுதா? அது மை என்ன பண்ணுது, நம்ம உடம்புல பாசிட்டிவான உணர்வுகளை ஏற்படுத்துது. சில பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கடைக்கு போயிட்டு வாங்கன்னா அங்கே போனால் அவன் கொடுக்க மாட்டான், இவன் சரமாட்டான், இவன் செய்ய மாட்டான், நெகட்டிவாகவே பேசுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, காலையில் தூங்கி எழுந்து சாமி கும்பிட்டுட்டு பாசிட்டிவான மைண்டு உள்ளவங்ககிட்ட முதல்ல பேசுங்க. வராது, தெரியாது, முடியாது, இது போனால் உழுந்துற போது உடஞ்சிட போது அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட பேசாதீங்க. ஏன்னா பல மனைவிகள் வந்து நம்ம குடும்பம் முன்னேறலையே முன்னேறலையான்னு ஆதங்கத்தில் பேசுகிறாங்க. அதுவும் ஒரு பாசம்தான். கணவர் நினச்சிக்கிறாங்கன்னா காலையில் எழுந்தவுடனே நெய் நெய் நெய்ன்றாங்கன்னா, இப்போ மனைவி கணவன் வந்து வெளில போகிறாரு, பல விஷயங்களை பாசறாரு பேசுகிறாங்க. பெண்கள் வந்து வீட்லேயே இருக்கிறாங்க, அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க, புரியுதா? இப்போ எல்லாருமே யூடியூப் பார்க்குறாங்க, சரியான நபர் சரியான ஆளுக்கிட்ட போகிறதே கிடையாது. எல்லாரும் இங்கே போனேன் ஏமாந்துட்டேன், அங்கே போனேன் ஏமாந்துட்டேன்னு சொல்லுவாங்க. நான் யாரையும் எந்த மாந்திரிகவாதியும் எந்த குருமார்களையும்
நான் குறை சொல்ல மாட்டேன், புரியுங்களா? அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை நடக்குது. ஒரு ஒரு ஆளுக்கிட்டையும் ஒரு பவர் இருக்குது. ஒரு 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 டைமில் கஷ்டத்தில் போய் ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகுது. அவங்க சொல்கிறது வந்து முழுமையாக ஏன் நடக்க மாட்டுதுன்னா, அவங்களுடைய மனசு, அவங்களுடைய நேரம், புரியா? நம்ம பல்வேறு பரிகாரங்களை கொடுத்துட்டுருக்கோம். இப்போ நான் வந்து ஏவல் பில்லி சூன்யம் பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் வாழையில் பூஜை பண்ணுறோம். பெரிய வாழை இலையில் அவங்கள படுக்க வச்சு திருநீர்லாம் போட்டு பூஜை பண்ணுறோம், டக்குன்னு குணமாயிடுதே. புல் ரசம் தான் போட்டிருப்பாங்க. ஆமாம், புரியும். அது வந்து அப்புறம் மாந்திரிக புற்றுமண் குளியல், அது வந்து பெஸ்ட்டு. எந்த விதமான பேய் பிடிச்சிருந்தாலும் பில்லி சூனியை வச்சாலும், சில பேர் பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ளேயே வந்து சூனியை வச்சுப்பாங்க, நிலத்தகராறு, புரியுங்களா? நம்ம பூஜை பண்ணுறோம், ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சாமி இவனை போட்டு தள்ளிடணும், சாமி அவனை போட்டு தள்ளி சாமி, புரியுதா? சட்டம், போலீஸு, காவல்துறை, நீதிமன்றம் எல்லாம் இருக்குது. அதை உட்பட்டு தான் நம்ம ஒரு காரியம் பண்ணோம். நான் சாமியார் தான், சாமி கிடையாது, புரியுதா? நிறைய உங்க கையில வந்து ஒரு நாள்ல பிரச்சனை தீர்ந்தவங்களும் உண்டா? ஆமா, இப்போ நேத்து ஒரு நாள் ஆகியும் பிரச்சனை தீராதவங்களும் உண்டா? அதாவது எங்க கிட்ட வந்து ஒரு பிரச்சனை தீராது அப்படின்னு கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா காலத்துல இருந்து எங்கள் தாத்தா காலத்துல நாங்கள் ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஒரு விஷயத்துக்கும் என்ன மாதிரியான தீர்வு எங்கள் அப்பா செஞ்சாங்க, எங்கள் அம்மா மாமா செஞ்சாங்க, எங்களுடைய தாத்தா செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். நாங்கள் அந்த குடும்பத்திலேயே வந்தவங்க. அவங்க வந்த உடனே பாசிட்டிவாக பேசணும், புரியுதா? சில பேர் வந்து எங்கள் ரூமுக்குள்ள வந்து உட்காந்து லைட்டு போடுங்கன்னு அவங்க லைட்டு போடு சொன்னால், என்னுடைய வழக்கம் இருட்டு அறையில் தான் அருள் வாக்கு சொல்றது. அவங்க வந்து லைட்டு போடுங்கன்னு அர்த்தம், அந்த மாதிரி லைட்டு போடுங்கன்னு சொன்னவங்க கேஸ் வந்து அப்பயே நாங்கள் அமுச்சிட்டோம், உங்களுக்கு நடக்காத காரியங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னை பார்க்க வரும்போது பழங்களை வாங்கிட்டு வர சொல்லுவோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் பழம் தான் வாங்கிட்டு வருவாங்க, சாத்துக்குடி, கொய்யா, அந்த மாதிரி. அந்த மாதிரி வந்தவங்க எல்லாருமே கடுமையான மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவங்க. சில பேர் பொருளை வச்சு சொல்கிறோம், அவங்க வந்து உக்காறது பொருளை வச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகின்ற மனநிலையில் அவ்வளோ பொருட்களை பவ்யமாக வாங்கிட்டு வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் காரியம் பக்கமாக நடக்குது. ஒரு எண்ணெய் வாங்கிட்டு சொல்கிற நல்லெண்ணெய், சட்டி போட்டு, பனியன் போட்டு, பேண்ட்டு போட்டு, சட்டை போட்டு எல்லாம் வராங்க. அந்த எண்ணெய் வாங்கிட்டு வரதை மறந்துடுறாங்க, ஐயோ குருஜி நான் மறந்துட்டேன் குருஜின்னு சொல்லி. உன் வேணே ஒவ்வொரு எல்லாருக்கும் எண்ணெய் வாங்கிட்டு சொல்கிறது கிடையாது, எல்லாருக்கும் தேங்காய் பழம் வாங்கிட்டு சொல்கிறது கிடையாது. ஒரு ஒரு குரல் ஒலிக்கும் போதே நாங்கள் சொல்கிறோம், எவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணுறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க பதவிகளை பொறுப்புகளை சொல்கிறதில்ல. ஒருத்தர் சொல்கிறார், ஐயா எனக்கு வந்து சுடுகாடு பக்கம் போனாலே எனக்கு பயம்யா, நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு உயர் அதிகாரி காவல்துறை இருக்கலாம், நீ அதிகாரியாக இருக்கலாம், ஒரு பியூனாக இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் பயங்கிறது உண்டு. அவங்கவுங்க சீட்டில் உக்காந்து இருக்கிற வரைக்கும் தான் பயம் இல்லாமல் இருக்கும், இறங்கி நடக்கும் போது பயம் வரும். கந்திருஷ்டிய பயம், கந்திருஷ்டியுடைய எண்ணமே இல்லை. எனக்கு என்னப்பா கந்திருஷ்டி, ஒரு ஆட்டோக்காரனுக்கு கார் வச்சுக்கிற கந்திருஷ்டி கிடையாது, ஆட்டோக்காரனுக்கு இன்னொரு சக ஆட்டோ டிரைவர் தான் கந்திருஷ்டி, புரியுதா? குழந்தைங்களுக்கு கந்திருஷ்டி இருக்குது, சில பெரியவங்க இருக்காங்க, அப்பாடா எனக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொன்னாலே ஒரு சுகரு பிபி உள்ளவனுக்கு படுபாவி உனக்கு வியாதி வராதா, கடவுள் எனக்கு மட்டும் தரானேன்னு வாங்க. நல்ல குணங்கள் நிறைய, கண்ணுக்கு பவர் உண்டா? கண்டிப்பாக, அதாவது கந்திருஷ்டி தான் இருக்கிறதே பவருங்களா ஐயா? சின்ன வயசுல நடந்த சம்பவம் சொல்றேன். எங்க வீட்டில் பெல்ஜியம் கிளாஸ் வாங்கி வச்சிருக்காங்க, நல்லா ஆணிலாம் ஃபிட் பண்ணி பக்காவா. ஒரு அம்மா வந்து எல்லாருமே கந்திருஷ்டி மோசமானவங்க சொல்லி எல்லாம் பழக்கினாலாம் ரொம்ப ஏன்னோ பாவம் இவங்க சொல்றாங்களே சொல்லி, ஏன்னா அவங்க சகப்பா இருப்பாங்க, சகப்பா உள்ள கந்திருஷ்டி இருக்காது, சகப்பா உள்ளவங்க போய் சொல்ல மாட்டாங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து கண்ணாடி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி போல கண்ணாடி உடஞ்சிட்டு டமாருன்னு. பெல்ஜியம் கிளாஸ் முகம் நல்லா அழகா இருக்கும், காஸ்ட்லி கிளாஸ், சில பேருடைய கண் பார்வை ஷோரூம்லே பட்டு போட நல்லா இருக்கிறதுனா பற்றிக்குதே விளக்கில் பட்டு, புரியுதா? சில பேருடைய கண் பார்வை மிக மோசமாக இருக்கும், சில பேர் கருநாக்குன்னு சொல்லுவாங்க, நாக்குலேயே சில பேருக்கு சகோப்பாக இருக்கும், சில பேருக்கு வந்து ஒரு புள்ளி புள்ளியாக இருக்கும். அந்த மாதிரி கருநாக்கு கொண்டவங்க எது சொன்னாலும் சரி. இப்போ சகுனம் பார்க்குறது வந்து கல்யாணத்துக்கு நிச்சயதாம்பலத்துக்கு போகிறோம், அப்போது அந்த சகுனம் வரும்போதே நமக்கு உணர்த்தும், புரியுதா? இப்போ வந்து பூனை வளர்த்தா வந்து பணம் வரும் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். சில பேர் வந்து பூனை வந்தால் பூனை வளர்ந்தா ஆஸ்மா வரும், அதெல்லாம் பூனை வளர்க்கும், ஆஸ்மா வளர்க்குறவங்க கம்மியாக வளங்க, புரியுதா? ஆஸ்மா வரக்கூடிய சூழ்நிலை அந்த இது சமுதாயத்தில் அப்படியே இருக்குது, காற்றுல பரவிட்டு இருக்குது. ஆனால் பூனை அதிகமாக உள்ளவங்க சாப்பாடு கஷ்டப்பட மாட்டாங்க, பூனை அதிகமாக வளர்க்குறவங்களுக்கு பண கஷ்டம் வராது, பூனையை அபசகுணமாக நினைக்காதீங்க. பூனை உணவுக்காக அங்கே இங்கே ஓடும், ஆனால் அந்த பூனை பயங்கரமாக பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தும்,
பிளாக் கலர் பூனை வந்து அதாவது தீய சக்திகளுக்கு எதிரின்றாங்க. ஆமாம், அதாவது கருப்பு பூனை, சிவப்பு பூனை, கருப்பு பூனை கலர் கலந்து எந்த பூனை இருந்தாலும் முதல்ல வீட்டில் துஷ்ட சக்தி வராது. நமக்கு புது புது எண்ணங்களை உருவாக்கும். இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் டெவலப் ஆகினே வருவாங்க, திடீர்னு பிஸ்னஸை அடுத்த ஸ்டெப்பு எப்படி கொண்டு போகிறதுனே அவங்களுக்கு தெரியாது, முடங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி முடங்கி போகிறவங்கள நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுடைய சக்ராஸை நம்ம தூண்டி விட்டு நமக்கு அவங்களுக்கே பாசிட்டிவான எனர்ஜியை நம்ம ஏற்படுத்த முடியும். ஐயா, இப்போ நிறைய வீடுகளில் வந்து மீன் வளர்ப்பாங்க, சில பேர் புறா வளர்ப்பாங்க, சில பேர் கிளி வளர்ப்பாங்க, சில பேர் நாய் வளர்ப்பாங்க, சில பேர் பூனை வளர்ப்பாங்க, சில பேர் மாடு, அப்புறம் வந்து குதிரை கூட வளர்ப்பாங்க. எது இருக்கிறதுல வந்து அதிக பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு? அதாவது எளிமையானது, பணத்தை விரைவாக கொடுக்கக்கூடியது பூனை. பூனைக்கு அப்புறம் தான் மற்ற பெட் அனிமல்ஸ்லாம். மீன் வளர்க்குறாங்க பல பேர் வீட்டில், ஏதாவது ஒன்று ஒரு வீட்டில் வளர்க்கணும். புரியுதா? தான் மட்டும் வாழ்ந்து தான் மட்டும் சாப்பிட்டு தன் குழந்தைங்களை மட்டும் வளர்றது ஓகே, ஆனால் ஒரு பிற உயிரினங்களை வளர்ப்பது நல்லது. இடம் உள்ளவங்க துளசி செடி வளர்க்கலாம், இல்லைனா ஒரு நெல்லிக்காய் செடி வளர்க்கலாம், கொஞ்சம் இடம் உள்ளவங்க தென்னை மரமே வளர்க்கலாம். அந்த செடிகளை அந்த மாதிரி, அதாவது மிருகங்களுக்கு அது ஒரு ஆத்மா, நம்ம பேசினா அதுங்களுக்கு புரியும். இப்போ எங்கள் வீட்டில் பூனை வருது, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த பூனை உம்முன்னு இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்கன்னா அதுங்க பயங்கரம் விளையாடுது, சொல்கிறத நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு விளையாடும். அதே மாதிரி துஷ்ட சக்திகள் வீட்டில் வந்து இருக்குது வருது, பில்லி ஏவல் சூனியம் வருதுன்னு சொன்னால் விலங்கினங்கள் அது உயிரை கொடுத்து காப்பாற்றும், நம்ம உயிரை சேஃப்டி பண்ணும். ஐயா, பொதுவாகவே வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சொந்தக்கார வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க, அன்னைக்குலேருந்து வீட்டில் ஒரே சண்டை. அதாவது சில மனிதர்களுக்கு வந்து இயல்பாகவே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அவங்க கடையில் வியாபாரம் பண்ணாங்கன்னா சூப்பராக வியாபாரம் ஆகும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளையும் சொல்லியமாக இருப்பாங்க, எண்ணங்கள் சரியிருக்காது, அவங்கக்கிட்ட வைப்ரேஷன் சரியிருக்காது. அந்த மாதிரி ஆளுங்க வந்து வியாபாரம் பண்ணாலோ இல்லை வீட்டுக்கு வந்தாலோ, நம்ம வீடுகளுக்கு வெளியில் போயிட்டு வர்றவங்க முதல்ல அப்படியே ராஜா கண்ணுன்னு குழந்தைங்களை தூக்கக்கூடாது, முதல்ல கால் கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களை தூக்கணும். ஏன்னா சில பேர் வந்து கால் கழுவ மாட்டாங்க, சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு அப்படியே இருக்கிறாங்க, வந்துட்டால் கூட சாக்ஸை கட்டுறது ஷூ கட்டுறது. முதல்ல நம்முடைய பண்டைய காலத்தில் ஒரு பழக்கம், வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வந்தால் கால் கழுவாங்க. வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் முதல்ல அவங்களுக்கு ஒரு கிளாஸில் தண்ணியாவது கொடுக்கணும். துர்குணங்கள், அகால சிந்தனைகள் உள்ளவங்க, ஒரு எதிர்மறை எண்ணங்களில் உள்ளவங்களுக்கு கூட தண்ணி குடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் சாந்தமாயிடும். வீட்டு வாசலில் சில பேர் கண்ணாடி வச்சுருப்பாங்க, வீடை கதவு திறந்தவொடனே அவங்க முகம் தெரிகிற மாதிரி, வந்தவங்க முகம் தெரிகிற மாதிரி. உலகத்திலேயே பிடிச்சமான விஷயம் மனிதனுக்கு கண்ணாடியில் முகம் பார்க்குறது, கார் கண்ணில் பார்க்குறது, சின்னதாக ஒரு டைனமோ தெரிஞ்சு சைக்கிள் டைனமோ தெரிஞ்சோட அதில் முகம் பார்க்குறது. அந்த கண்ணாடி வச்சுட்டா அவங்களுக்கு வந்து பல பசு தீந்துடும். இப்போ நாங்கள் வந்து கண்ணாடி தவம் ஒன்று சொல்லி கொடுக்குறோம், கண்ணாடியில் வந்து அதிர்ஷ்ட தேவதைகளை உருவேற்றி நான் சொல்லுகின்ற முறைப்படி அவங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல பண கஷ்டம் தீரும், அதுக்கப்புறம் உறவு முறை பிரச்சனை எல்லார் வீட்லேயும் இருக்குது. க்ளோஸ் சொந்தம், நாத்தனார், ஒத்த ஓரத்திங்க, அத்தை சார், இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவு முறைகள் சிக்கல் இருக்கும். இந்த கண்ணாடி தவத்து மூலயமா நான் இந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டே வரேன். உங்களுடைய வசிய கல்லுப்பு, சில பேர் வீடு எங்கேயோ இருக்கும், அந்த வீட்டுக்கு யார் இங்கேருந்து வர முடியாது, நாங்களும் போக முடியாது. அப்போ அவங்க பவுலில் நாங்கள் இந்த டைமில் நீங்கள் உங்கள் வீட்டில் கல்லுப்பு வைங்க, அதில் நாங்கள் மந்திர உருவேற்ற பிறகு நீங்கள் நிறைய கல்லுப்பில் எல்லாம் கலந்து நீங்கள் பண்ணலாம். வசிய மை இருக்குது நம்மக்கிட்ட, வசிய சாம்பிராணி இருக்குது, எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் எங்கள் பதிவை பார்க்குறதும் என்கிட்ட வர்றதும் என்கிட்ட பேசுகிறதும் ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு இருந்தால் தான் எங்ககிட்ட வரவே முடியும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்குது, எது பண்ணாலும் சக்ஸஸே ஆகலை, நாங்கள் வீடு மாறினா இதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருமானு சொல்லிட்டு போவாங்க. அங்கே போயும் நெகட்டிவாக அமைஞ்சுதானா, அது அவங்களோட மிஸ்டேக்கா வீட்டோட மிஸ்டேக்கா, நேரம் சரியில்லைன்றது தான். அதாவது வரவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்த நேரமே சரியில்லைன்னு சொல்லுவாங்க, பிரச்சனை அவங்க மேலே தான் இருக்கும்.
அவங்க மேலே பிரச்சனை இருக்கும்போது 100 வீடு மாறினாலும் பிரச்சனை பிரச்சனை தான். முதல்ல வர்றவங்க மருத்துவ பிரச்சனையா மாந்திரிக பிரச்சனையா மனசு பிரச்சனையா இல்லை தேவையில்லாத பிரச்சனை? நாங்கள் எத்தனையோ பேருக்கு உங்களுக்கு மருத்துவ பிரச்சனை இல்லை, மாந்திரிக பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கொழுப்பு. ஒரு ஒரு யூடியூப்பை பார்த்து ஒவ்வொருத்தங்கிட்ட போய் பணம் கொடுத்துட்டுருக்கீங்க, இனிமேல் வராதிங்க சொன்னால் அவங்களுக்கு ஆச்சரியமாக போயிடும். இல்லை சாமி, அது சாமி, கனவு கண்ண சாமி, வள்ளி தலையில் ஊந்துச்சு சாமின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க நல்லா பேசுகிறாங்கண்ணே, இவன் 5 தலைமுறை சொல்கிறானே அப்படின்னு தொடர்ந்து ஆளுங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனவியாதி தான், புரியுதா? ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்குறாங்கன்னா எனக்கு கிடைத்த வாழ்க்கை, எனக்கு கிடைத்த பொருளாதார உயர்வுக்கு நம்ம இறைவன் சிவபெருமானுக்கு நம்ம நன்றி சொல்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். 5 ஸ்தலங்களை ஒருவர் ஒரு ஆண்டிலே சுற்றுப்பயணம் செய்து கொண்டு இருந்தால் அவர்களை எந்த ஒரு பில்லி சூனியும் அண்டாது. பொருளாதார பிரச்சனைக்கு உள்ளவங்க எல்லாருமே என்கிட்ட வாங்க நான் சொல்லல, தாராளமாக திருவண்ணாமலை போங்க, அங்கே வந்து மன உருக்கத்தோடு சுற்றுங்க. அந்த மலையில் வந்து உருவம் இல்லாத சித்தர்களுடைய நடமாட்டம் இருக்கும், அவங்களுடைய அந்த பார்வை, அந்த ஸ்பரிசம் கிடைச்சாலே சரியாக போயிடும். நமச்சிவாயான்னு சொல்லி திருவாசகத்தில் முதல் விஷயம், முதல் பாட்டு வந்து சிவபுராணம். அதை சத்தமாக உச்சரிச்சுட்டு வந்தாலே வீட்டில் நிறைய பிரச்சனைகள் காணாமல் போயிடும். ஆண் தெய்வத்தை வணங்குறது நல்லதா இல்லை பெண் தெய்வத்தை வணங்குறது நல்லதா? எது உடனே வந்து கருணை காட்டும்? அதாவது இறைவனாலே அவன் கருணை வடிவமானதான். இதில் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, ஜிம்லலாம் வந்து ஆயுஷ்னியர் படத்தை வச்சுருப்பாங்க, புரியுதா? அப்புறம் வந்து சில மந்திரவாதிலாம் வந்து காளியை வச்சுருப்பாங்க, பிருத்திகா தேவியை வச்சுருப்பாங்க. மனசு சுத்தமாக எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அருள் பாலிக்கும். நமக்கு பாவ கணக்கு புண்ணிய கணக்கு இருக்கு, எந்த கணக்கில் நம்ம ஓடின்னு இருக்குன்னு அதை முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா 5-star அளவுக்கு இருக்கிற ஹோட்டலுக்கெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் ரேஞ்சுக்கெல்லாம் போவாங்க, எல்லா விதமான டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் கொண்டு வந்து எங்கிட்ட காட்டுவாங்க. நாங்கள் சொல்லுவேன், உங்களுக்கு வந்து மருத்துவ பிரச்சனையே இல்லைங்க, மாந்திரிக பிரச்சனைங்க. சில பேர் வந்து மாந்திரிக 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 போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம், நீங்கள் மாந்திரிகவாதிகளை அணுகினால் அவங்க தொடர்ந்து வந்து ஒரு ஒரு பூஜை போட்டுருப்பாங்க. உங்களுக்கு அப்பப்போ சில விஷயங்கள் கிடைக்கும். ஒருத்தர் சொன்னார், எந்த சாமியார்கிட்ட போனாலும் 3 நல்லாகிறேன், அப்புறமா எனக்கு எதுவும் ஆயிடுதுன்னாரு. காலையில் எந்திரிக்கவே முடியல என்னால், 11 தான் எந்திரிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதாவது காலையில் எந்திரிப்பது என்பது நம்முடைய முயற்சின்னு ஒன்று இருக்குது, காலையில் எந்திரிக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி மதியம் தூங்குகிற அந்த குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றமே இருக்காது, உடம்பு படுத்துருக்கலாம், தூங்குறதுங்கிறது என்ன நியாயம்? அதே மாதிரி ஒரு ஒரு வீட்லேயும் இன்றைக்கி குடும்ப வீட்டில் 11 தான் தூங்குறாங்க. 11 தூங்குகிற வீட்டில் வருமானத்தை பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. ஒரு லாபமே இருக்காது, ஒரு வாழ்க்கை அதிர்ஷ்டமே இருக்காது. இந்த அதிர்ஷ்டமே இல்லாதவங்க, லாபமே இல்லாதவங்க, துன்பத்தில் உயர்றவங்க ஒரு முறை என்னை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனை என்ன வரக்கூட தேவையில்லை. வாட்ஸ்அப்பில் உங்களோட டீட்டெயில்ஸ், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கன்னு சொன்னால எல்லாம் கேட்டுட்டு டீட்டெயில்ஸ் அனுப்பாதவங்க நம்ம என்ன சொல்கிறது? பல பேர் அது மாதிரி எதுக்கு ஃபோட்டோலாம் அனுப்பணும்னு சொல்லி, புரியுதா? தேவையில்லாமல் அவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. 100% கேரண்டி பில்லி சுனி ஏவல் உள்ளவங்க எங்ககிட்ட வந்தாங்கன்னா நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோம். தீராத ஒரு பிரச்சனை இருக்குது, எங்ககிட்ட வரலாம். உண்மையை பேசணும் எங்ககிட்ட. ஃபோனில் ஒன்று பேசிட்டு, நேரில் வரும்போது ஒன்று பேசிட்டு, நான் வந்து நிறைய விஷயம் வந்து இந்த வெளிப்படையாக ஒரு வீடியோவில் ஆன்லைனில் சொல்ல முடியாத விஷயம் இருக்குது. நாங்கள் வந்து பொருளாதார மோசமான மட்டமான நிலைமை நிலவுதுன்னா கண்டிப்பாக பெண்கள் வந்து நிற்கிறாங்கன்னா நாங்கள் கேட்போம், உங்களுக்கு அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் தீட்டு சரியாக கழிக்கலையா, நீங்கள் கரு கலைப்பு பண்ணீங்களா? ஐயாப்பா, தாம்பத்தியம் சரியில்லைன்னா ஒரு குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இவர் வந்து என்ன செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க. கணவன் சொல்லுவார், என்னுடைய ஆசைக்கு என் மனைவி இணங்கலன்னு. இந்த மாதிரி பிரச்சனை உள்ள மக்களும் இருக்காங்கண்ணா? கண்டிப்பாக வந்திருக்காங்க, நம்ம பிரச்சனையை தீர்த்துருக்குறோம். அவங்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு விடை கிடைக்கும். அவங்களுக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர் லவ் பண்ணியிருப்பாங்க, குடும்ப சூழ்நிலையில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பெண் சாபத்தை பற்றி அதிகம் பேசுகிற இந்த சமுதாயத்தில் ஆண் சாபம் பற்றி நாங்கள் பேசுகிறோம். சில பேர் வந்து ஏமாத்தி சந்திரப்பு சூழ்நிலையில் வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி, எங்கள் அப்பா வேறு ஒரு பையனை பார்த்துறாரு, நான் வேறு கல்யாணம் பண்ணிட்டேன், அவங்க லைஃப் ஆரம்பிச்சுருவாங்க. அந்த பையன் அதுலேருந்து விடுபடவே முடியாது, சாகிற வரைக்கும் அந்த முதல் காதல் ஏமாற்றத்தை பையனும் சரி பொண்ணும் சரி
புரியுதா? அந்த ஆண் வந்து சந்திரப்பு சூழ்நிலையில் ஒரு பெண் சாபத்துக்கு ஆட்பட்டிருப்பாரு. ஒன்று ஒன்றுத்துக்கு நிவர்த்தி இருக்குது. அதாவது ஐயா, இப்போ தாம்பத்தியம் சரியில்லைன்னா அந்த குடும்பத்தில் சண்டை பிரச்சனை நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். அது எந்த கோயிலுக்கு போனா சரியாகும், இந்த வாழையில பூஜை மூலமா சரிப்படுத்த முடியுமா? சில பேருக்கு பாத்தீங்கன்னா அசுர ஒரு எண்ணம் இருக்கும் இந்த தாம்பத்தியத்துல, புரியுதா? அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விதி நாலு ஆண்கள் தொடர்பு வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, வீட்டையும் நல்லா கவனிச்சுப்பாங்க. என்னம்மா இப்படி இப்படி பண்றீங்களாம்மா நம்ம சொன்னா என்னால நான் என்னையா பண்றது, நான் போற இடத்துலலாம் இந்த மாதிரியான விஷயம் பேசுறாங்க, நான் ஆட்பட்டுறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 40 வயதுக்கு மேலே உள்ள ஆண்கள் சிவனேன்னு இருக்காங்க. இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் எக்ஸ்போஸ் இருந்த ஒரு செல்ஃபோன் பார்க்குறது, யூடியூப்ஸ்லாம் பார்க்குறது, புரியுதா? குடும்பத்தில் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் குடும்பங்களில் நிறைய சண்டைகள் வருவதற்கு இந்த செல்ஃபோனு ஒரு வகையான காரணம் இல்லை? கண்டிப்பாக. அதாவது வெறும் பட்டன் ஃபோன் மட்டும் இருக்கிற ஃபேமிலி உள்ள மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. இப்போ இந்த லாக்டவுனு ஆன்லைன் பண்ணி வரும்போது பசங்களுக்காக வாங்கி கொடுத்து பசங்க வந்து ஆன்லைன் அட்டன் பண்ண சொல்லி கேம்ஸ் பார்க்குறது, முதல்ல அந்த குடும்பத்தில் வந்து மனம் விட்டு பேசணுங்க, புரியுதா? மனசை விட்டுட்டு பேசுகிறாங்க சில குடும்பத்தில், மனம் விட்டு பேசணும். எல்லோரும் அமர்ந்து வாரத்தில் ஒரு நாளாவது உணவு அருந்தணும். உணவு அருந்ததே கிடையாது, தனித்தனியாக பாடுறாங்க, டிவி பார்த்து சாப்பிட்றாங்க, செல்ஃபோன் பார்த்து சாப்பிட்றாங்க. அந்த குடும்பம்லாம் விளங்கே விளங்காது. சீரியல் பார்க்குற குடும்பம் விளங்காது. சீரியல் என்ன காட்டுறாங்க? ஒரு மேக்கப் பக்காவாக போட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க, மேக்கப் டல்லாக போட்டு பொண்ணை காட்டுறாங்க, இவள் ஏழ்மையாக காட்டுறாங்க, இவ்வளோ ஆணவமாக காட்டுறாங்க, ஒரு அடுத்தவன் மனைவி அபகரிக்கிறது, அடுத்தவன் பொண்ணை அபகரி, இது தானே காட்டுறாங்க டிவியில், புரியுதா? பக்தியே இல்லையே, புரியுதா? ஒருத்தர் ஆராதனை காமிச்சிக்கினே அவள் கங்கா ஓடிப்பட்டில் இருக்காளா, எப்படி டிவி பற்றி பேசுகிறாங்க. அதனால் வந்து டிவிக்கு டைம் ஒதுக்குங்க. ஐயா, கலாச்சாரம் இப்பொழுது சமீபத்தில் கெட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா? ஆமாம், இந்த கொரோனா வந்த பிறகு பயங்கரமாக கெட்டு போச்சு. டிவி 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 டிவி. அதாவது ஒரு ஃப்ரெண்டை பார்க்க ஒருத்தர் மேலே போகிறாரு, இன்னொருத்தர் இருக்கிறாரு, உடனே ஃபோனு உடனே ஃபோனு. எந்த ஒரு ஃபோன் நம்பருமே கவனத்தில் கிடையாது. எந்த ஒரு ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா அவர் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு மாதிரி. ஐயா, இப்போ மனைவியோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறாங்க, இல்லை கணவனுடைய ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொரு தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் சண்டை நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக சண்டை நடக்கும். அதாவது ஒரு ஃபோனில் வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், ஒவ்வொரு ஃபோனில் இது இருக்காது. ஆனால் ஒரு லெட்டர் போட்டு லெட்டர் போய் சேர்ந்து திருப்பி வர வரைக்கும் ஒரு கட்டத்தில் பொறுமை இருந்தது. இப்போ ஒரு ஃபோன் எடுக்கலனாலே மக்களுக்கு சந்தேகம் தான் வருது. அந்த சந்தேகம் வராதபடி நிவர்த்தி செய்ய வேண்டியது அவங்கவுங்க வீட்டுக்காரங்களுக்கு பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் சூழ்நிலை எல்லாமே வந்து ஏவல் பில்லி சூனியம் இருக்குது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் உலகத்தில் நான் இதெல்லாம் நம்ப மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க. அடிபட்டால் தெரியும், அடிபட்டு விழுந்தவனுக்கு தான் தெரியும் ஃப்ராக்சரு, ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸு, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்னை காப்பாற்றினாங்க, அந்த டாக்டர் தாங்க என்னை காப்பாற்றினாங்கன்னு சொல்லுவாங்க. விவரம் தெரியாதவங்க சில பேருக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை. எங்களுடைய மையத்தில் நாங்கள் நாள்பட்ட பில்லி சூனிய ஏவல் பிரச்சனைக்கு நாங்கள் விடை கொடுக்குறோம். தொழில் முன்னேற்றத்துக்கு நாங்கள் வந்து அருள் பாலிக்கிறோம். ஒரு சூட்சமாக சொல்லி கொடுக்குறோம். எங்ககிட்ட வந்து உக்காந்து உண்மையை பேசினால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எங்களுடைய தாத்தா எள்ளு தாத்தா வைத்திய முதலியாருடைய வழிகாட்டுதல், இந்த கேஸை நீ எடு ஜெய்பாய் சொன்னதை நான் எடுப்பேன். சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் அமுச்சுட்டு 3 மாதம் ஆச்சியோ எனக்கு பதிலே சொல்லையா அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த கேஸை எடுக்காதுன்னு எங்கள் தாத்தா சொல்கிறாரு. ஐயா, குறைந்தபட்ச உங்களுடைய காணிக்கை என்ன, அதிகபட்ச காணிக்கை என்ன? அதாவது இருக்கிறவங்கக்கிட்ட வாங்கிக்கிறோம், இல்லாதவங்கக்கிட்ட கொடுக்குறத வாங்கிக்கிறோம், புரியுதா? இவர்கிட்ட போனால் காசு அதிகமாக கேட்குறாரு. ஜனங்க வந்து ஒரு பொதுவான விஷயம் இருக்குது, காசு கேட்டால் இவன் வந்து ஃப்ராடு, இவன் வந்து இது பண்ண சொல்லி. பணம் கொடுக்காமல் பணம் வாங்காமல் யாரும் எந்த காரியமும் பண்ணுறது கிடையாது, புரியுதா? ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சதா கமெண்ட் ஃப்ராடு 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 ஃப்ராடுன்னு போட்டு தான் இருக்கிறாங்க. எங்களால் பலன் பெற்றவங்க எங்களை நல்லவங்க, அவருமா அவர் தாங்க எங்கள் குடும்பத்தையே காப்பாற்றினாருன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் சகஜம்தான். எங்களுக்கு இன்னைக்கு வர்றவங்க நாளைக்கு வர்றவங்க, நாங்கள் சமுதாயத்தை சமமாக தான் பார்க்குறோம். ஐயா, இப்போ நேரில் வந்தால் அவங்களுக்கு உடனடியான தீர்வு கிடைக்குமா? ஆமாம், கொஞ்சம் நாள் எடுக்கும். நேரில் வந்தால் நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் சில பேர் வந்து ஃபோட்டோ அனுப்பி சொல்கிறோம். ஒரு 50 வயசு அவர் கல்யாண ஃபோட்டோ அனுப்புறாரு. அந்த கல்யாணத்தில் எல்லாமே அழகாக தான் இருப்பாங்க கல்யாண ஆல்பத்தில்.